என் அன்பு மாணவர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பைனாமியல் தியரம் ஃபார் எ பாசிட்டிவ் இன்டெகிரல் இண்டெக்ஸ். இந்த பைனாமியல் தியரத்தை இதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகத்திலான்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த பைனாமியல் தியரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரல் டேர்ம், மிடில் டேர்ம், இண்டிபெண்டன்ட் டேர்ம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் என் டேர்ம் இந்த மாதிரிலாம் வரும். இந்த எல்லா டேர்முக்குண்டா எப்படி இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதனுடைய அடிப்படை என்ன, இந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கே சில ஹிண்ட்டு கொடுக்க போகிறேன். இந்த தியரம் பைனாமியல் தியரம் முடிச்சதுக்கப்புறம் சில ஹிண்ட்டு கொடுக்க போகிறேன். அந்த ஹிண்ட்டை நீங்கள் நல்லா தரவாக ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இந்த யூனிட்ல, அதாவது இந்த சாப்டரில் வந்து பார்ட்ஸ் ஏ ப்ராப்ளம், பார்ட் பி, பார்ட் சி எது கேட்டாலும் நீங்கள் அட்டர் முடியலாம், அழகாக வந்து மார்க் வாங்கிடலாம். அதனால் அந்த பார்ட்ஸி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைங்கிறதெல்லாம் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை வந்து முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பைனாமியல் தியரம், அதாவது பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து கேபிட்டல் எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் என் இதை ஞாபகம் வச்சுக்கணும். கேபிட்டல் எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் என் மனப்பாடம் பண்ணக்கூடாது. இது எப்படி ஈஸியாக ஞாபகிக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ கேபிட்டல் எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் என் அப்படி எழுதுனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், கேபிட்டல் எக்ஸ் பவர் ஹோல் பவர் என் அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க. கேபிட்டல் எக்ஸ் ஏ எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் என் எழுதிட்டு ஃபஸ்ட்டு ஈஸியாக ஞாபகத்திற்காக அப்புறம் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்சி ஒன் ப்ளஸ் என்சி ஒன் கொடுங்க, கொஞ்சம் தள்ளி இங்கே ப்ளஸ் என்சி டூ கொடுங்க, அடுத்து இங்கே தள்ளி ப்ளஸ் என்சி த்ரீ கொடுங்க, அடுத்து வந்து என்ன ப்ளஸ் கொடுத்துட்டு எக்ஸெட்ரா கொடுத்துட்டு திருப்பி அகைன் ப்ளஸ் கொடுங்க. என்சி ஒன், என்சி டூ, என்சி த்ரீ, ப்ளஸ் எக்ஸெட்ரா, ஜென்ரலான டேர்ம்லாம் என்சிஆர். நான் சொல்கிற மீனிங் புரியுதா? இந்த இதில் ஃபார்மேட்டில் படிக்குமா, என்சி ஒன், என்சி டூ, என்சி த்ரீ, ப்ளஸ் எக்ஸெட்ரா, ப்ளஸ் என்சிஆர் இப்படி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணணும்னா கேபிட்டல் எக்ஸ், புரியுதா, கேபிட்டல் எக்ஸ் இங்கே வந்து என் இருக்கிறதுனால இங்கே வந்து என் மைனஸ் ஒன், எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் ஒன், இங்கே வந்து எக்ஸ் பவர் என் மைனஸ் டூ, இங்கே எக்ஸ் பவர் என் மைனஸ் த்ரீ, இங்கே எக்ஸெட்ராவில் எதுவும் கொடுக்கக்கூடாது. இங்கே எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர், ஜென்ரல் ஜென்ரலாக ஆருங்கிறனால நம்ம ஜென்ரல் எழுதிட்டோம், புரியுதுங்களா? என்சி ஒன், என்சி டூ, என்சி த்ரீ, என்சிஆர் அதே மாதிரி இது எழுதியிருக்கோம். அடுத்து நம்ம என்ன எழுதணும்னா ஏ, ஏ பவர் ஒன், அடுத்து ஏ பவர் டூ, ஏ ஸ்கொயர், அடுத்து ஏ க்யூப், இங்கே ஏ பவர் ஆர்னு எழுதணும். இது எப்படி எழுதியிருக்குன்னு புரியுதுங்களா? இப்போ கடைசியில் இங்கே வந்து என்னென்னா ஏ பவர் என்னன்னு எழுதணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என்ன எழுத போகிறோம். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என் இங்கே ஈக்குவல் டுமா, எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என்ன, ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் என்னன்னு எழுதிட்டேன். ஸ்டார்ட் பண்ணுறது பாருங்கள், எக்ஸ் டு த பவர் என்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், முடிக்கும் போது பாருங்கள் ஏ டு த பவர் என்ல முடிச்சிருக்கேன். நல்லா கவனிங்க, ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸ் பவர் என்ல எழுதிட்டேன், முடிக்கும் போது பாருங்கள் ஏ பவர் என்ல முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், ஸ்டார்டிங் வந்து எக்ஸ் டு த பவர் என், முடிக்கிறது ஏ பவர் என், ஸ்டார்ட் பண்ணுறது முடிக்கிறது. அதுக்கடுத்து நடுவில் இருக்கிறதெல்லாம் நம்ம எப்படி எழுதிருக்கோம் பாருங்கள், என்சி ஒன், என்சி டூ, என்சி த்ரீ, ப்ளஸ் எக்ஸெட்ராக்கு அப்புறம் என்சிஆர், என்சி ஒன், என்சி டூ, என்சி த்ரீ, என்சிஆர், எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் ஒன், என் மைனஸ் டூ, என் மைனஸ் த்ரீ, என் மைனஸ் ஆர். அதே மாதிரி இது ஏ பவர் ஒன், ஏ ஸ்கொயர், ஏ க்யூப், ஏ பவர் ஆர். இந்த ஃபார்மெட்டில் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ப்ளஸ் வந்து இதுக்கு பின்னாடி வரும், இப்படி படிக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கிறதுக்காக இப்படி எழுதியிருக்கேன், சரிங்களா? இதுதான் வந்து பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். இப்போ இதிலிருந்து வந்தது தான் இந்த ஜென்ரல் டேர்ம். இப்போ நோட் ஒன்னு கொடுக்குறேன். இதில் வந்து என்னென்னா த ஜென்ரல் டேர்ம் இஸ், த ஜென்ரல் டேர்ம் இஸ் எதை நம்ம ஜென்ரல் டேர்ம்னு சொல்கிறோம்னா டிங்கிறது டேர்ம், ஜென்ரலுங்கிறது ஆர், ஆர் ப்ளஸ் ஒன். அப்போ டி ஆர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு பாருங்கண்ணா இந்த டேர்ம் தான் ஜென்ரல் டேர்ம். இந்த என்சிஆர், எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் ஆர், ஏ பவர் இருக்குது பார்த்தீங்களா, இது தான் ஜென்ரல் டேர்ம். அப்போ என்சிஆர், கேபிட்டல் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர், ஏ பவர் ஆர், இந்த ஃபார்முலா தான் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? அப்போ இந்த ஜென்ரல் டேர்ம் எங்கேருந்து வந்தது, இந்த பைனாமியல் தியரத்துலேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ இது வந்து நோட் ஒன். இந்த நோட் டூன்னு வச்சுங்க, இந்த நோட் டூ வந்து என்னென்னா இந்த எக்ஸ்பான்ஷனில், இந்த அபோவ் எக்ஸ்பான்ஷன், அதாவது இப்போ நம்ம இது எக்ஸ்பேண்ட் பண்ண பார்த்திங்களா, இந்த எக்ஸ்பான்ஷன்லேருந்து எவ்வளோ டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த அபோவ் எக்ஸ்பான்ஷன் தேர் ஆர் n ப்ளஸ் ஒன் டேர்ம்ஸ், n ப்ளஸ் ஒன் டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம இதை என்ன பண்ண முடியும், எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். கேள்வியில் கேட்பாங்க இது எவ்வளோ டேர்ம்ஸ் வரைக்கும் உங்களால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்னு கேட்டாங்கன்னா, இப்போ n வந்து டென்னு கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ டேர்ம் வரைக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், டென் ப்ளஸ் ஒன் வந்து லெவன் டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்னு நம்ம சொல்லணும். அப்போது இதுதான் பைனாமியல் தியரம் ஃபார் ஏ பாசிட்டிவ் இன்டெகிரல் இண்டெக்ஸ். எப்படி ஞாபகம் டெக்னிக் சொல்லியிருக்கேன் அதுபடி ஞாபகிச்சுங்க. இதுலேருந்து வந்தது தான் ஜென்ரல் டேர்ம், சரிங்களா? இதுதான் தியரம், இது வந்து ஹிண்ட், இதுலேருந்து வந்தது தான் ஜென்ரல் டேர்ம். இது எவ்வளோ டேர்ம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னா n ப்ளஸ் ஒன் டேர்ம் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், சரி இதெல்லாம் ஓகே. நம்ம ப்ராப்ளத்தில்
வரக்கூடிய ஹிண்ட்ஸ் பார்க்கலாம். அது தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சு இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் வேல்யூ ஏ வேல்யூ என் வேல்யூ எப்படி எழுதணும், அதாவது இந்த ஃபார்முலா ஞாபகிக்கணும், அடுத்து இது எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் ஞாபகிக்கணும், இது தெரிஞ்சுட்டு அந்த ஹிண்ட் தெரிஞ்சதுன்னா ப்ராப்ளம்ன்றது ரொம்ப ஈஸி. பாருங்கள் இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு ரெண்டு ஹிண்ட் கொடுத்துருக்கேன், இந்த ரெண்டு ஹிண்ட்டை நீங்கள் நல்லா ஞாபகிச்சிட்டிங்கன்னா ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் மட்டும் தான் இருக்கணும், இதை மட்டும் ஞாபகிச்சுங்க. ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் மட்டும்தான் இருக்கணும், வெளியே வந்து என்ன வேணால் இருக்கலாம், அப்படி ஞாபகிச்சுக்கலாம். உங்களுக்கு புரியிருக்காங்க, இந்த மாதிரி நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, வெளியே தான் ஸ்கொயர் இருக்குது, எப்படி இருந்தால் விட்டுறலாம். அடுத்து இது பாருங்கள், ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது பாருங்கள், பவர் த்ரீ இருக்குங்களா, அந்த த்ரீயை வந்து நம்ம வெளியே கொண்டு போகணும். நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் என்ன, ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் இருக்கணும்னு அதை ஞாபகிக்கணும். அப்போ இந்த எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இந்த மூணு வந்து இது கூட பவரை பவரால் மல்டி பண்ணணும், த்ரீ இன்ட்டு ஃபோர் மூணாங்க எவ்வளவு 12, அப்போ எக்ஸ் பவர் 12, இவ்வளவு தான். இப்போ இந்த மாதிரி இருக்கிறது என்னென்னா, பாரு நம்ம என்ன சொல்லியிருக்கேன், ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் மட்டும் தானே வரணும், இங்கே டூ இருக்குங்களா, இந்த டூவால் 24 டுவெல் வந்து மல்டி பண்ணணும். அப்போ என்னென்னா, ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸை போட்டுக்கலாம், டூ இன்ட்டு 12 ரெண்டு இன்ட்டு 12 எவ்வளவு 24, அதோட விட்டுறக்கூடாது, இந்த ரெண்டு வந்து இதுக்கும் இங்கே எடுக்கணும், புரியுதுங்களா. 2 இன்ட்டு 12 வந்து 24, 2 இன்ட்டு மைனஸ் 3, 2 இன்ட்டு மைனஸ் 3 என்ன மைனஸ் 6, அப்போ 24 மைனஸ் 6 ஆறுனு எழுதணும். பாருங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே வெறி எக்ஸ் தான் இருக்குது, இப்படி தான் ஞாபகிக்கணும். இப்போ பாருங்கள் 3x ஹோல் பவர் 4 இந்த மாதிரி இது எல்லாமே ப்ராப்ளத்தில் வரும், அதை தான் உங்களுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். 3x ஹோல் பவர் 4 இருந்ததுன்னா 3x மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், தனித்தனியாக பிரிக்கணும், நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். இது எப்படி தனித்தனியாக பிரிக்கலாம், அந்த 4 வந்து ரெண்டுக்குமே காமன், எது எது காமன், ஃபஸ்ட்டு 3 எழுதிக்கலாம், அடுத்து இங்கே எக்ஸ் எழுதிக்கிறேன். இங்கே பாருங்கள் அந்த 4 வந்து 3க்கும் காமன் எக்ஸுக்கும் காமன், அப்போ 3க்கு இங்கே காமன் போது எங்களுக்கு 3 பவர் 4, இது எக்ஸ் டு த பவர் 4, புரியுதாமா, 3 பவர் 4, அடுத்த நிலத்தில் எக்ஸ் டு த பவர் 4. அதே மாதிரி இதை பிரிக்கலாமா, இது எப்படி பிரிக்கலாம், இது பாருங்கள் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டு காமிக்கிறேன், அப்புறம் வந்து டைரெக்டாக போடலாம். இது வந்து 2 பவர் 8 எழுதலாமா, இது 2 பவர் 8, அடுத்த நிலத்தில் எக்ஸ் ஸ்கொயர் பவர் 8, 2 பவர் 8, அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் பவர் 8 எழுதலாம். இதை நம்ம டைரெக்டாக போடணும்னா எப்படி எழுதலாம்னா, இங்கே பாருங்கள் 2 பவர் 8 எழுதிட்டு 2 பவர் 8, 2 இன்ட்டு 18 எவ்வளவு 16, அப்போ எக்ஸ் பவர் 16 நம்ம டைரெக்டாக எழுதலாம். இந்த ஸ்டெப் நம்ம போடாமே கூட இந்த ஸ்டெப் போடலாம். எப்படி போடுறதுன்னா, இந்த 8 வந்து ரெண்டுக்கு காமன், 2 பவர் 8, அப்போ இது போடும்போது 2 8 சார் என்ன 16 டைரெக்டாக எழுதிக்கலாம். இப்போ இங்கே இதில் டைரெக்டாக எழுதலாமா, நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்ன, எக்ஸ் மட்டும் தான் வரணும், ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் மட்டும் தான் வரணும், அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதை எப்படி எழுதலாம், மைனஸ் ஃபைவ் பவர் த்ரீ, இந்த 3 இங்கே போகும்போது நாங்கள் 3 2 சார் 6 ஆகுமா, அப்போ எக்ஸ் டு த பவர் 6. இந்த ப்ளஸ் மைனஸ் வந்தோடனே குழந்தைங்க பயந்துக்குவாங்க, ஒன்றுமே இல்லை, அதே மாதிரி தான் பிரிக்கலாம், -5 பவர் 3 எக்ஸ் பவர் 6, புரியுதுங்களா. இதே மாதிரி தான் இது மல்டிப்ளிகேஷனில் இருந்து சிங்கிள் நம்பர் வந்தால் என்ன, ப்ராக்கெட்டுக்குள்ளே பவர் வந்தால் என்ன, மல்டிப்ளை பண்ண என்ன எல்லாம் பார்த்தோம். இதே மாதிரி டிவிஷனில் வந்து என்ன பண்ணுறதுனா, சேம் அதே ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 வந்து நியூமரேட்டருக்கு காமன், டினாமினேட்டருக்கு காமன், எப்படி நியூமரேட்டருக்கு காமன், டினாமினேட்டருக்கு காமன், அப்படி எழுதும்போது 1 ஸ்கொயர்னு வரும், டிவைடட் பை இங்கே என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர்னு வரும், புரியுதுங்களா, 1 ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வருது. அதே மாதிரி தான் இதை பிரிக்க போகிறோம். இதை பிரிக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும், -2 பவர் 6 வருமா, -2 பவர் 6 வரும், அடுத்து டிவைடட் பை இந்த 6 வந்து கீழே வரும்போது x^3r. சொல்கிற மீனிங் புரியுதாமா, இதே மாதிரி தான் இதை பிரிக்கிறேன். இதை பிரித்தா நம்மளுக்கு என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம், -3 பவர் 6 வருங்களா, -3 பவர் 6, இந்த 6 வந்து 2க்கு காமனா, இங்கே பாருங்கள் 5க்கு காமன், இதுக்கு காமன், 5க்கு வந்து என்ன வரும், 5 பவர் 6, இந்த 6 வந்து இதுக்கு காமன், 5 பவர் 6, அடுத்து x^2r, நம்ம டைரெக்டாகவே பிரிச்சுக்கலாம். நான் சொல்கிற மீனிங் புரியுதுங்களா, -3 பவர் 6, 5 பவர் 6, x^2r. இப்போ இந்த மாதிரி ரூட் ப்ராப்ளம் கொடுத்து கூட நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த ரூட் ப்ராப்ளம் கொடுத்து கேட்டாங்கன்னா, அங்கே பாருங்கள் x^1/2, இந்த ஸ்கொயர் ரூட்டை x^1/2 எழுதலாம். 1/2ங்கிறது என்ன, 0.5, இது ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். அதாவது ரூட் எக்ஸ்னா என்ன அர்த்தம், x^1/2 எழுதலாம். 1/2ங்கிறது என்ன, 1 2 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.5 வரும். அப்போ நம்ம இதை எப்படி எழுதலான்னா, x^1/2 × 10, இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா, x^10/2 வரும். அப்போ x^5 வந்துன்னா 5, இப்படி எழுதுனா கரெக்டு. இல்லை நீங்கள் டைரெக்டாகவே நம்ம இப்படி கூட போட்டுக்கலாம், ரூட் எக்ஸ்னா x^0.5, 0.5ங்கிறதுனா 1/2 0.5 கொடுத்துருக்கேன், இங்கே என்ன இருக்குது பவரில் 10, இது அதாவது 0.5 × 10 போட்டிங்கன்னா என்ன ஆகுது, எக்ஸ் அப்படியே இருக்கும், 0.5 × 10ங்கிறதுனா 5, எல்லாம் ஒரே மெத்தட் தான். அப்போ இவ்வளோ தான், இந்த ஹிண்ட்டு ஞாபகம் வச்சா போதும், ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் வரணும், அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு இப்படி நம்ம பிரிக்க தெரிஞ்சிட்டோம்னா ப்ராப்ளம் போடுறது ரொம்ப ஈஸி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.